கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று பூஞ்சை தொற்று, அதாவது முக்கியமாக கோவிட் அஃபெக்ஷனுக்கு அப்புறமா இப்போது ஒரு விதமான ஃபங்கஸ் வந்து நம்மளை எல்லாரும் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஏற்கனவே வைரஸ் இன்ஃபெக்ஷன்றதே வந்து ஒரு பெரிய தொற்று. பூஞ்சைகள் தொற்று வந்து அதை விட பெருக்கமடைகிற தன்மை இருக்குது நம்ம பாடியில். ஒரு வைரஸ் வந்து ஒரு 100 மடங்கு பெருக்கமடைந்து பிரச்சனையை கொடுக்குதுன்னா, ஒரு பூஞ்சை ஆள பூஞ்சைனா உதாரணத்துக்கு காளான் இருக்கு இல்லைங்களா, அதுதான். ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நோய்களை உண்டு பண்ணக்கூடிய பூஞ்சைகள்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வைரஸ் தாக்குதலே அதிகமாக இருக்கும் பொழுது அவர்களை சார்ந்தவர்கள், கோவிடால் அஃபெக்ட் ஆனவர்களுக்கு இந்த பூஞ்சை தொற்று ஏற்படுது. எப்படி, எதனால் அப்படின்னா, என்னுடைய பார்வைக்கு இப்போ வந்து ஆக்சிஜன் ஒரு இடத்துல குறைவாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல தான் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும். இது வந்து ஒரு பொதுவான கருத்து. அதனால தான் நம்ம பாடியில் யார் யாருக்கெல்லாம் அந்த ஆக்சிஜனோட அளவுகள் இல்லை, அந்த செறிவோட் தன்மை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லாம் சீக்கிரமாக வரும். அதுவும் நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறவங்க இப்போது கோவிட் நிலைமைகள் இருக்கும் பொழுது உடனடியாக குளிக்க முடியாது, எல்லாமே ஒரு கன்ஸ்ட்ரக்டடாக இருக்குது, ஒரு ஸ்பேஸ் இல்லாமல் இடம் இல்லை, ஒரே இடத்துல படுத்துருக்கணும். ஸோ அந்த ஹைஜீன் எல்லாம் இப்போ கொஞ்சம் பார்க்க முடியாத சூழ்நிலை. ஃபங்கஸ் வருது அப்படின்னா சுத்தம் இல்லைன்னா தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பிரெட்டு நம்ம வாங்கி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரெட்டில் வந்து ஒரு 5 நாட்கள் தான் தேதி இருக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா அதில் வந்து ஒரு பிளாக் எரப்ஷன்ஸ் மாதிரி வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிரெட்டு 4 நாள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா பச்சை கலர், மஞ்சள் கலர், அதில் எந்த கலர் வேணால் வரலாம், அதுதான் வந்து ஃபங்கஸ். அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்ம உடலில் வரதுக்கான காரணமும் ஆக்சிஜன். பிரெட்டுலேயும் அதே தான், உங்களுக்கு ரொம்ப நாளாக அந்த பிரெட்டு கவரை நீங்கள் முடிச்சு போட்டு ஆக்சிஜன் உள்ளே போகாத மாதிரி வைக்கும் பொழுது அந்த நிலைமை, அதே மாதிரி பாடியில் வந்து நம்ம பிரச்சனைகள் வந்து நம்ம ஆக்சிஜன் பத்தாத நிலைமைன்னும் போது நமக்கு பூஞ்சை தொற்று ஆரம்பிக்கும். என்ன வரும், கண்ணில் மட்டும்தான் பாதிப்பு வருமா, கிடையாது, கண்ணில் ஆரம்பிக்கும். ஏன்னா கண் வந்து ரொம்ப சென்சிட்டிவான பகுதி, அதில் வந்து மியூக்கஸ் மெம்பரேன்னு சொல்லுவாங்க, அந்த ஈரப்பகுதியில் வந்து நமக்கு வந்து ஏதாவது தொற்று வந்தால் உடனடியாக வரும். அதனால் கண்ணை முதல்ல அதை அஃபெக்ட் பண்ணுது. கண்ணில் நீர் வரலாம், கண்ணில் வந்து ஒரு மாதிரி எரிச்சல் தன்மை இருக்கலாம், அதே கூட வந்து சைனஸ்கள் பாதிக்கும். நம்ம முகத்தில் இருக்கிற ஏர் ஸ்பேசஸ், அந்த காற்று அறைகளில் போய் அது தொற்றிக்கொள்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சைனஸ் வந்தால் என்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும், ஃபீவர் வரும், ரன்னிங் நோஸ் இருக்கும், சாதாரண கோல்டு மாதிரி ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஆரம்பித்துட்டும் கோவிட் வரலாம், கோவிட் வந்த பிறகும் இந்த பூஞ்சை தொற்றுகள் இருக்கலாம். பூஞ்சை தொற்றுகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து டாக்டரோட கன்செப்ஷன் படி தான் மருந்துகள் எடுத்துக்கணும். அதற்கான மருந்துகள் ஹோமியோபதியில் இருக்குது. பூஞ்சை தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, இல்லை சாதாரண ஃபீவரா, இல்லை வெறும் கோவிட் வைரல் இன்ஃபெக்ஷனா அப்படின்றது உங்களை செக் பண்ணுற டாக்டர் தான், உங்களோட டெஸ்ட்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா, அதை வைத்து சொல்ல முடியும். கண்டிப்பாக அதற்கான ரிப்போர்ட்ஸோடு உங்களுக்கு அந்த பூஞ்சை தொற்றுகளில் வந்து ஹோமியோபதியில் மருந்துகள் கொடுத்து குணப்படுத்த முடியும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.